குடியால் வவுனியாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின பிராந்திய காரியாலயத்தில் வந்து பாரிய அளவிலான மோசடி நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த வெளியே இருக்கிற இந்த மாஃபியாவை உருவாக்குறது வந்து இந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்குள்ள இருக்கிற ஊழியர்கள். அவன் மேல நடவடிக்கை எடுக்க திராணியற்ற ஒரு அலுவலர்களாகத்தான் கண்ட்ரோலராகத்தான் நீங்க இருக்கிற கண்ட்ரோலர் இருக்கிறாங்க. இந்த மாஃபியாவை வெளியே வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போகுது. இல்ல வவுனியாவில் இருக்கின்ற குடிவரவு குடி அகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய காரியாலயத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பாக நேற்றைய தினம் சீலன் எனப்படுகின்ற நவன் ஒருவர் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். குறித்த காணொலி வைரலாக தற்பொழுது பரவி வருகின்றது. அந்த காணொலியிலே அங்கே பணிபுரிகின்ற அதிகாரிகளும் இணைந்துதான் இவ்வாறு வவுனியாவிலே மோசடியில் ஈடுபடுவதாகவும் 10,000 ரூபாய் வரை கொடுத்தால் உடனடியாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிவகை இருக்கின்றது. அங்கே ஒரு மாஃபியாவை அங்கிருக்கின்ற அதிகாரிகள் வளர்த்து விடுகின்றார்கள் என அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். வன்னி தேர்தல் தொகுதி என்பது மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த வன்னி தேர்தல் தொகுதியில் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதிலே ஒரு இராஜாங்க அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவரும் இருக்கின்றார். அதே போல மற்றொரு அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கின்றார். இருவருமே வவுனியாவை சேர்ந்தவர்கள். அதை தவிர 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வவுனியாவிலே தங்கி இருக்கின்றார்கள். ஏனைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வன்னியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களை அவ்வப்போது கொழும்பில் தான் காணலாம், பொது வழியில் காண முடியாது. தேர்தல் வந்தால் தான் காணலாம். இதையே இவற்றையெல்லாம் தற்பொழுது சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்றது சொன்னால், வன்னியாக இருக்கட்டும் வடக்காக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் தற்பொழுது இருக்கின்றன. அது இனப்பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பௌத்த விகாரைகள் தமிழர் பகுதியில் அமைக்கப்படுவதாக இருக்கட்டும், சிங்கள குடியேற்றமாக இருக்கட்டும், இவ்வாறு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இவற்றையெல்லாம் தீர்க்கப் போகின்றோம், இவற்றையெல்லாம் தடுக்கப் போகின்றோம், தமிழர்களுக்கென்று ஒரு தீர்வை பெற்றுத்தரப் போகின்றோம் என்று கூறித்தான் தேர்தல் நேரங்களிலே வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெறுகின்றார்கள். இப்படி இவர்கள் கூறி வாக்குகளை பெறுகின்ற நிலையில் தற்பொழுது வவுனியாவில் இருக்கின்ற ஒரு பிராந்திய காரியாலயத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்கு பொதுமக்கள் பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். வீதியோரத்திலே ஒரு வசதியுமே இல்லாமல் வெயிலுக்குள்ளேயும் அதே வேளை மனசுல கூட வசதிகள் எதுவுமே இல்லாமல் வரிசையிலே நிற்கின்றார்கள். ஆனால் காசு இருக்கின்றவர்கள் 10,000 ரூபாய் வரை கொடுத்து உடனடியாக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே பல கூட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான காணொலிகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஊடகங்களிலும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவ்வப்போது செய்திகளும் வெளியாகி வருகின்றன. ஆனால் இதுவரை இந்த பிரச்சனையை அங்கிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர்கள் இராஜாங்க அமைச்சர் என யாராலையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனை தாண்டி அரசாங்க அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் என இவராலையுமே இந்த பிரச்சனையை முற்று முழுதாக தீர்க்க முடியவில்லை. இப்படி இருக்கின்ற அதாவது இவர்கள் 4 பேர் அங்கே தங்கியிருக்கின்றார்கள் வவுனியாவில். இவ்வாறு 4 மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற இடத்திலே 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளேயே இந்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவங்களுக்கு தீர்வு காணவே முடியாத இவர்களா இங்கிருக்கின்ற தமிழர்களின் இனப்பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றார்கள், ஏனைய பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பி வருகின்றார்கள். இது தொடர்பாக சீலன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியிலே வெளியிலே நிற்பவர்களிடம் யாரோ வந்து விவரங்களை திரட்டி கொண்டிருந்தார். நான் உள்ளே சென்று கேட்டேன், நீங்களா இந்த விவரங்களை எல்லாம் திரட்டுகின்றீர்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை நாங்கள் திரட்டவில்லை என்று. அப்பொழுது போய் கேளுங்கள், நம்பியே இவ்வாறு வேறொருவர் வந்து இந்த விவரங்களை திரட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது எங்களால் கேட்க முடியாது, நீங்கள் வேண்டுமென்றால் யாரிடம் வேண்டுமென்றாலும் போய் சொல்லுங்கள் என்று அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்தே அவர் காணொலி வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே அவர் கூறியிருக்கின்ற விடயம், இந்த மாஃபியாக்களை வளர்த்து விடுவது உள்ளே இருக்கின்ற அதிகாரிகள் சிலர் என்று கூறியிருக்கின்றார். எனவே தொடர்ந்து இவ்வாறு அந்த வவுனியாவில் இருக்கின்ற கடவுச்சீட்டு அலுவலகத்திலே மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இதற்கு எப்போது முடிவு கிடைக்கப் போகிறது? உண்மையிலே இந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், கையால் ஆகாதவர்களாகவா இருக்கின்றார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். இது தொடர்பாக சீலன் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் குடிவரவு குடியால் வவுனியாவில் இருக்கக்கூடிய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின பிராந்திய காரியாலயத்தில் வந்து பாரிய அளவிலான மோசடி நடைபெற்று கொண்டிருக்குது. வெளியே இருக்கிற மாஃபியாக்களை, அதாவது இந்த 3-4 நாளாக கை குழந்தைகளோட பிள்ளைகளோட இந்த வீதியில் ரோட்டில் ஒரு டொய்லெட் வசதி இல்லை, எந்த விதமான ஒரு வசதியும் இல்லை. 3-4 நாளாக வயசான சின்ன பிள்ளைகளோட இருக்காங்களுக்கு பாஸ்போர்ட் பெற முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த வெளியே இருக்கிற மாஃபியா மேலே குற்றம் சொல்லலை.
இந்த மாஃபியாவை உருவாக்குறது, இந்த வெளியே இருக்கிற இந்த மாஃபியாவை உருவாக்குறது வந்து இந்த பாஸ்போர்ட் ஆபீஸுக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. இப்ப நேர போய் அந்த கண்ட்ரோலரோட இவ்வளவு நேரம் கதைக்காது. இவ்வளவு நேரம் கதைக்கும் போது அந்த கண்ட்ரோலர் சொல்றான், ஏற்கனவே வெளியில இருக்க போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் போய் இப்படி வெளியில பேர் பாஞ்சு கொண்டிருக்காங்க, உங்களோட அலுவலகத்தோட சம்பந்தப்பட்டவர்களா என்று கேட்ட போது அந்த அந்த மேடம் உள்ள இருந்த அந்த கண்ட்ரோலர் அந்த மேடம் இல்ல அதை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்ன சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் மேல ஒரு ஒரு யார் அவருக்கு தெரியாத ஒருத்தன் வெளியே வந்திருக்கிற பேர் நம்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செய்யறான்னு சொன்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்க திராணியற்ற ஒரு அலுவலர்களாகத்தான் கண்ட்ரோலராகத்தான் நீங்க இருக்கிற கண்ட்ரோலர் இருக்கிறாங்க. சரியா, உடனடியாக இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது தொடர்புல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். எனவே இது ஒரு பெரிய மாஃபியாவை இந்த வவுனியா பிராந்திய காரியாலயத்துல உருவாக்குறது உள்ள உள்ள ஊழியர்கள். இந்த ஒரு நிலவரத்தை கட்டுப்படுத்த தெரியான்னு சொல்லி சொன்னா இந்த கண்ட்ரோலர் ஏன்றுக்கோணும் இந்த போஸ்ட்ல ஏன்றுக்கோணும். ஓ, இந்த மக்கள் இவ்வளவு சனங்கள், இந்த சனங்கள் வந்து அல்லோலப்படுது. வெளிய வந்து 10,000 வரைக்கும் போகுது. இல்ல இந்த நேரம் போய் அரை மணி தேதிக்கு மேல கண்ட்ரோலோட அரை மணி தேதிக்கு மேல சம்பந்தமா நான் சொன்னா விளக்கத்தை கொடுத்தனா இத செவிசாய்க்கள அவங்க இல்ல இதுக்கு ஆக்சன் எடுக்க தங்களுக்கு திராணி அவங்க நேரம் சொல்றாங்க எங்களால இயலாது நீங்க சொல்ற இடத்துக்கு சொல்லுங்கன்றாங்க. அப்ப உங்களால உங்களோட காரியாலயத்துல நடக்கிற இந்த மோசடிய கண்ட்ரோல் பண்ண ஏலான்னு சொன்னா நீங்க ஏன் இருக்கிறீங்க? ஒவ்வொரு மீட்டர் லஜ்ஜா அரை அதுல இன்னே சிசி மேடம் கீவா மேவ கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் பேக்கில கீவா